வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மர்மஹஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எங்க சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஹோம்மேட் இட்லி பொடி. வீட்டுல சாம்பார் சட்னி எதுவுமே இல்லாத நேரத்துல இந்த ஹோம்மேட் இட்லி பொடி நம்மளுக்கு கை கொடுக்கும். வீட்டுல செய்யறது இன்னும் கொஞ்சம் டேஸ்டாவே இருக்கும். வாங்க இந்த டிஷ் எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: 50 கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். உங்ககிட்ட வெள்ளை உளுந்து இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். 50 கிராம் கடலப்பருப்பு எடுத்திருக்கிறேன். ஒரு 10-15 பூண்டு எடுத்திருக்கிறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, காரத்துக்கு தகுந்தாப்புல வரமிளகம் எடுத்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலாங்கிறத. ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேன் சூடானதும் கடலப்பருப்பு போட்டு வறுத்த எடுத்துக்கலாம். ரொம்பவும் கருகக்கூடாது, ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்த எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு, ஒரு பிளேட்ல போட்டு ஆற வச்சுக்கலாம். உளுந்து போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். வெள்ளை உளுந்து விட கருப்பு உளுந்து போட்டீங்கன்னா பொடி டேஸ்டா இருக்கும். அதுக்காக தான் நாங்க எடுத்துக்கலாம். நல்லா பொஞ்சிச்சு, இதையும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். எள்ளு போட்டு வறுத்தெடுத்துக்கலாம். குறைஞ்சிச்சு, அதையும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதுக்குள்ள போட்டுக்கலாம். இதையும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அழகாக லைட்டா வறுத்தெடுத்துக்கலாம். பேட்டுக்கு மாத்தி அர வச்சுக்கலாம். பூண்டு போட்டு எடுத்துக்கலாம். இதையும் பிளேட்டுக்கு மாத்திடலாம். எல்லாத்தையும் ஒரு 10-15 நிமிஷம் ஆற வச்சுட்டு மிக்சியில போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். ஆறுனதும் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். சுவையான இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.